வணக்கம். வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் இந்திய இளைஞர்களுக்கு, இடதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் நன்கு தெரிந்த செக்குரா பற்றி, அந்த செக்குராவர்களுடைய நாடு பொலிவியா என்பதை பற்றி நாம் அறியாதவர்கள். அந்த நாடு ஒரு ஸ்பானிஷ் காலனி ஆதிக்க நாடு, ஸ்பானிஷனுடைய காலனிகளாக இருந்த ஒரு நாடு. நமக்கு பிரிட்டிஷ் காலனிகளை பற்றி தெரியும், பிரெஞ்சு காலனிகளை பற்றி தெரியும், டச்சு காலனிகள் பற்றியோ, போர்த்துகீசிய காலனிகளை பற்றியோ, ஸ்பானிஷ் காலனிகளை பற்றியோ விழிப்புணர்வு நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. அந்த பொலிவிய நாட்டினுடைய அதிபராக ஈவா மோரேல்ஸ் இந்த அக்டோபர் மாதம் 2014 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பின்னணியில் அந்த பொலிவிய நாட்டு வரலாற்றை, அந்த பொலிவிய நாட்டு மக்களுடைய மதங்களை, அந்த பொலிவிய நாட்டு மக்களுடைய நம்பிக்கைகளை, அவர்கள் வழிபடுகிற அந்த நாட்டினுடைய அரசு சின்னம் நம்முடைய சைவ மதத்திலே வருகிற ஓம் என்ற சின்னத்தைப் போல இருப்பதை பற்றியும், அவர்களும் சூரிய கடவுளை கும்பிடுகிற அந்த தன்மைகளை பற்றியும், பொலிவிய நாட்டினுடைய அதிபராக இருக்கிற இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஈவா மோரேல்ஸ் தன்னை அறியாமலே வாக்காளர்களுக்கு வணக்கம் சொல்கிறார். அவர்களுடைய குருதியிலே இந்த தமிழ் பண்பு எப்படி கலந்தது? ஒரு காலத்திலே ஒன்றாக உலகம் இருந்திருக்க வேண்டும், ஒன்றாக இருந்து கண்டங்கள் பிரிந்திருக்க வேண்டும். ஸ்பானியர்கள் போவதற்கு முன்னால் அந்த நாட்டிலே இருந்த பழங்குடி மக்கள், அந்த பழங்குடி மக்களுடைய அரசுகள், அவருடைய பண்பாடுகளை பற்றிய செய்திகளை எல்லாம் இந்த குடியரசுத் தலைவராக, பொலிவிய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக ஈவா மோரேல்ஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த பின்னணியில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸ்பெயின் நாட்டவர் 16ஆம் நூற்றாண்டிலே கைப்பற்றுவதற்கு முன்னால் பழம்பெரும் இன்கா பேரரசு, நமக்கு மோகலாய பேரரசை தெரியும், அந்த நாட்டிலே இன்கா பேரரசு என்ற ஒரு பேரரசு, அதனுடைய ஒரு பகுதியாக விளங்கிய நாடு பொலிவிய நாடு ஆகும். கனிம வளம் மிகுந்த நாடு. அந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகளான இந்தியர்கள் அனைவருமே உலக வரலாற்றாசிரியர்கள். அங்கிருக்கிற மக்களை இந்தியர்கள் என்றுதான் இன்றைக்கு அழைக்கிறார்கள், வேறு பெயரில் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த பொலிவிய நாட்டினுடைய பூர்வீக குடிகளான இந்தியர்கள் காலனி ஆதிக்கத்தால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். ஐரோப்பாவிலே இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நோய்கள் அவர்களை அந்த மக்கள் ஒதுக்குப்புறமான மலைப்பகுதிகளில் கானகங்களில் வாழ்ந்த காரணத்தினாலே அந்த அந்தேஸ் மலைப்பகுதிகளுக்கு இந்த நோய்கள் பரவவில்லை. அதனால் அந்த பூர்வீக குடிகள் இறக்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? காலனி ஆதிக்கவாதிகள் அங்கே நோய்களை பரப்பினார்கள், பழங்குடி மக்களை கொன்றார்கள், அவருடைய நிலங்களை இவர்கள் அபகரித்தார்கள் என்பதுதான் வெளியே தெரியாத வரலாறு. அப்படி அபகரிக்க முடியாமல் அந்தேஸ் மலைப்பகுதியிலே இருந்த பூர்வீக குடிகளை எந்த நோய்களும் தாக்காமல் அவர்கள் ஒதுக்குப்புறமாக இருந்த காரணத்தினாலே பொலிவிய நாட்டினுடைய பழங்குடி மக்கள் தப்பினார்கள். அந்த அந்தேஸ் பகுதிகளிலே வாழ்ந்த பூர்வீக குடிகளில் எந்த நோய்களும் தாக்கவில்லை. தென் அமெரிக்க இந்தியர்கள் இந்த நோய்களால் தாக்குண்டு அழிந்து போனார்கள். ஆனால் அழியாமல் தப்பி வாழ்ந்த பழங்குடி மக்கள் பெருந்திரளாக இருந்ததால் அவர்கள் காலனி ஆதிக்கத்தால் நசுக்குண்டு நைந்து நொந்து நூலாகி வறுமையிலே வாடினார்கள். இதனால் ஏழைகளும் பணக்காரர்களுமாக பூர்வீக குடிகளும், ஏழைகளாக வந்தேறு குடிகள், இதனால் ஏழைகளும் பணக்காரர்களுமாக பூர்வீக குடிகள் ஏழைகளாக, வந்தேறு குடிகள் வளமாழ் வாழ் வாழுகிற நாடாக, அவர்கள் செல்வ சீமான்களாக வந்தேறு குடிகள் இருக்கிற நாடாக பொலிவிய நாடு இன்றளவும் இரண்டாக பிளவுபட்டு கிடக்கிறது. வறுமை நிலையிலே வாடுகிற பூர்வீக குடிகளான இந்தியர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில் 2/3 மடங்காகவும், ஐரோப்பிய நாடுகளிலே இருந்து வந்து குடியேறிய வந்தேறிகள் மிச்சமும் அதாவது 1/3 வாழுகிற நாடாகவும் இன்றைக்கு உள்ள பொலிவியாவினுடைய பரப்பளவு 418,683 சதுர மைல்களாகும். பிரேசில் நாடு கிழக்கிலும், பெரு நாடும் சிறு நாடும் சிலி நாடும் மேற்கிலும், அர்ஜென்டினாவும் பராகுவேயும் தெற்கிலுமாக நான்கு புறமும் சூழப்பட்டிருக்கிற, நிலத்தால் சூழப்பட்டிருக்கிற ஒரு நாடு பொலிவியா நாடு ஆகும். மேற்கு புறமாக 2 சங்கிலி தொடர்களாக உள்ள அந்தேஸ் மலை தொடருக்கு நடுவே அல்பினோ சமவெளி இருக்கிறது. கடல் மட்டத்திலே இருந்து சுமார் 12,000 அடி உயர்ந்தமுள்ள இந்த அல்பினோ சமவெளியிலேதான் அந்த பொலிவிய நாட்டினுடைய மக்கள் தொகையில் பாதி அளவு மக்கள் வாழ்கிறார்கள். இந்த சமவெளியிலேதான் ஓரூரு, இடோசி, லாபாஸ் ஆகிய நகரங்கள் உள்ளன. லாபாஸ் என்பது
பொலிவிய நாட்டினுடைய தலைநகராகும். 11,910 அடி கடல் மட்டத்திலே இருந்து உயர்ந்த உலக தலைநகரங்களிலேயே மிக உயரமான இடத்திலே அமைந்திருக்கிற நகரம் பொலிவிய நாட்டினுடைய தலைநகரமான லா பாஸ் ஆகும். 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் பொலிவிய நாட்டினுடைய கனிம வளங்கள் சூறையாடப்பட்டு வறண்டு போயின. அந்நாட்டு விடுதலைக்காக போராடிய சைமன் பொலிவரால் 1825 விடுதலையை வென்றெடுத்த பொலிவியர்கள் அந்த நாட்டுக்கு சைமன் பொலிவர் பெயராலேயே பொலிவியா என்று அழைக்கிறார்கள். அந்த பெயரை இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அந்த நாட்டை விடுதலை வரச் செய்த சைமன் பொலிவர் பெயரால் பொலிவிய நாடு அழைக்கப்படுகிறது. உள்நாட்டு குழப்பங்கள், சுற்றி இருந்த நாடுகளின் படையெடுப்புகள் இவற்றால் அண்டை நாடுகளிலே பெருமளவு நிலப்பரப்பை பொலிவியாவிடமிருந்து பொலிவியா இழந்தது. அண்டை நாடுகள் பொலிவியாவிடமிருந்து நிலப்பரப்பை பறித்து கொண்டார்கள். பசிபிக் வார் 1879 1884 இடையிலே இந்த அழைக்கப்படுகிற இந்த போர் மூலம் சிலி நாடு பொலிவிய நாட்டினுடைய கடற்கரை பகுதிகளையெல்லாம் விழுங்கி தன்னுடைய உரிமையுள்ள பிரதேசங்களாக ஆக்கி கொண்டிருக்கிறது. 1903 பிரேசில் நாடு பொலிவிய நாட்டினுடைய ரப்பர் தோட்டங்கள் இருந்த ஏக்கர் என்ற ஒரு மாநிலத்தை கைப்பற்றி கொண்டது. பராகுவே நாட்டுடன் நடந்த சாக்கோ போர் 1932-35 இடையே நடந்த இந்த சாக்கோ போர் காரணமாக பராகுவே நாட்டிடம் நம்முடைய பொலிவியா 1938 கிராண்ட் சோக்கோ பகுதியில் 100,000 சதுர மைல் பரப்பளவு மீதான உரிமையை பராகுவிடம் பொலிவிய நாடு பறிகொடுத்தது, இழந்தது. இத்தகைய பின்புலம் உள்ள பொலிவிய நாட்டிலேதான் உண்மையான உலக புரட்சி தலைவர்களில் ஒருவரான மேஜர் எர்னஸ்டோ செக்குவேரா புரட்சியை தொடங்கினார்கள். அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆலோசனைப்படி செயல்பட்டு பொலிவிய இராணுவம் அந்த புரட்சி படையை முறியடித்து புரட்சியை நசுக்கி அழித்து எர்னஸ்டோ செக்யூராவை அவர்கள் சிறை பிடித்து 8 அக்டோபர் 1967 கொன்றார்கள் என்பது விடையே தெரியாத வரலாறு. அதற்கு பிறகு செக்யூராவை கொன்ற பிறகு தொடர்ச்சியாக இராணுவ ஆட்சிகள், அவற்றை கவிழ்க்க நடந்த இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் இவற்றை சந்தித்த பொலிவியா 1982 முதல் மக்களாட்சியாக மாறி மக்கள் பிரதிநிதிகளிலே இராணுவம் ஆட்சியை ஒப்படைத்தது. ஜூன் 1993 தாராளமய கொள்கைக்கு சிகப்பு கம்பளம் விரித்த நம்முடைய நரசிம்மராவ் மன்மோகன் சிங் கூட்டணி போல அந்த பொலிவியாவில் சந்தைகளை தனியாருக்கு திறந்து விட்ட கொன்சாலோ சான்ஷேஸ் த லொசாடோ குடியரசுத் தலைவராக ஆனார்கள். இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலேதான் லீடர் ஆஃப் தி மூவ்மெண்ட் ஆஃப் சோசியலிச இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தினுடைய தலைவரான ஜுவான் ஈவோ மொரால்ஸ் ஐமா அவர்கள் 3வது முறையாக பொலிவிய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2014 அக்டோபரிலே அவருக்கு பொலிவிய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈவா மோரேல்ஸ் அவர்களுக்கு நானும் என்னுடைய பேத்தி சுபலட்சுமியும் அஞ்சலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இவருடைய வெற்றியை பற்றி ஈவா மோரேல்ஸ் பொலிவிய நாட்டில் மீண்டும் குடியரசுத் தலைவரான இந்த வெற்றியை பற்றி கருத்து தெரிவிக்கிற லண்டனிலிருந்து வெளிவருகிற கார்டியன் இதழ் அதை பற்றி ஆங்கிலத்திலே சொல்கிறது, ஈவா மோரேல்ஸ் ஹஸ் ப்ரூவ்ட் தட் சோசியலிசம் டஸ் நாட் டேமேஜ் எக்கானமிஸ், பொருளாதார நிலைகளை சோசியலிசம் பாதிப்பதில்லை என்ற கருத்து என்ற படிப்பினை ஈவா மோரேல்ஸுடைய வெற்றியிலே அடங்கியிருக்கிறது என்று லண்டனிலிருந்து வெளிவருகிற கார்டன் ஏடு கூறிவிட்டு சொல்கிறது, பொலிவியா ரீஎலெக்டட் பிரசிடென்ட் ஹேஸ் டம்ஃபவுண்டட் கிரிட்டிக்ஸ் இன் வாஷிங்டன் வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎம்எஃப், தெர் ஆர் லெசன்ஸ் ஃபார் த பிரிட்டன்ஸ் லெஃப்ட் ஹியர் என்று லண்டனிலிருந்து வருகிற கார்டியன் ஏடு ஈவா மோரேல்ஸ் மீண்டும் குடியரசுத் தலைவரான அந்த நிகழ்ச்சி பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறது. சோசியலிசம் தோற்கவில்லை, சோசியலிச கொள்கைகளை கையாண்ட குடியரசுத் தலைவர்கள் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சோசியலிசம் வென்றிருக்கிறது என்பதற்கு சாட்சியமாக இன்றைக்கு உலக அளவிலே விளங்கிக் கொண்டிருக்கிற நாடு பொலிவியா. இந்த பொலிவிய நாட்டை அந்த ஸ்பெயின் நாடு கைப்பற்றி காலனி ஆக்குவதற்காக ஆக்கிய அந்த காலம் முதல் அதை பற்றிய ஒரு பொலிவிய நாட்டினுடைய சுருக்கமான வரலாற்றை சொல்ல வேண்டுமானால் இந்தந்த ஆண்டு இந்தந்த நிகழ்வு என்று ஒரு சுருக்கமாக ஒரு நாட்டினுடைய வரலாற்றை சொல்ல முடியும். நம்முடைய காரல் மார்க்ஸ் அவர்கள்
இந்தியாவை பற்றி நோட்ஸ் ஆன் கார்ல் மார்க்ஸ் என்ற ஒரு சிறு புத்தகத்தில் ஒரு வருடம் போட்டிருப்பார். அந்த வருடத்துக்கு நேராக 4-5 வரிகளிலேயே இந்தியாவினுடைய வரலாற்றை கார்ல் மார்க்ஸ் தி நோட்ஸ் ஆன் இந்தியன் ஹிஸ்டரியிலே சொன்னதைப் போல இன்றைக்கு பொலிவியாவுடைய வரலாற்றை சுருக்கமாக ஆண்டு கணக்கிலே என்ன நடந்தது என்பதை உங்களிடத்திலே சொல்ல இருக்கிறோம். 1538 ஸ்பெயின் நாட்டுக்காரர்கள் பொலிவியாவை கைப்பற்றினார்கள். பெரு நாட்டு ஆட்சியின் கீழ் பொலிவியா வந்தது. 1545 வெள்ளி மலை அல்லது செரோ ரீகா கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஸ்பெயின் நாட்டுக்கு பெரும் செல்வம் சேர்ந்தது. அங்கே வெள்ளி மலை அகப்பட்டது. அந்த வெள்ளி மலை அகப்பட்டதனாலே ஐரோப்பிய காலனிவாதி ஆதிக்கவாதிகள் அதை கொள்ளையடித்து பெரும் செல்வம் சேர்த்து கொண்டார். 1824 வெனிசூல நாட்டு விடுதலை போராளி சைமன் பொலிவியர் பொலிவியாவை ஸ்பெயின் நாட்டு ஆட்சியிலிருந்து விடுதலை வாங்கி தந்த பிறகு அந்த நாடு சைமன் பொலிவியார் பெயரால் பொலிவியா என்று அழைக்கப்படுகிறது. 1825 பொலிவியா சுதந்திரம் அடைந்தபோது சைமன் பொலிவியரே அந்த நாட்டினுடைய முதல் குடியரசு தலைவராக ஆனார்கள். 1836 1839 இடையே பெரு நாட்டோடு கூட்டமைப்பாக ஃபெடரல் கண்ட்ரியாக இணைந்தது பொலிவியா. இதனிடையே பெரு நாடு சிலி நாட்டோடு நடந்த போரில் தோற்றுவிட்டதால் அந்த கூட்டமைப்பு முடிவுக்கு வந்தது. 1879 கனிம வளங்கள் நிறைந்த கடலோர பிரதேசமான அட்டகாமாவை சிலி நாட்டிடம் பொலிவியா இழந்த பிறகு நான்கு புறமும் நாடுகள் சூழ்ந்த நாடாக கடலோரங்களை இழந்து சிக்கிக் கொண்டது பொலிவியா நாடு. 1903 ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த நிலப்பகுதிகளான இருந்த ஏக்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு மாநிலத்தை பிரேசில் நாட்டிடம் இழந்த பிறகு பொலிவியா நாடு பொலிவிழந்து போனது. 1920 பொலிவிய நாட்டு பழங்குடி மக்கள் ஆதி பொலிவியர்கள் புரட்சியிலே ஈடுபட்டார்கள். 1923 சுரங்க தொழிலாளர்கள் போராட்டங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டன. 1932-35 இடையே சாக்கோ போர் என்று சொல்லப்படுகிற போரில் பராகுவே நாட்டிடம் பொலிவியா மேலும் நிலப்பகுதிகளை இழந்தது. இங்கே நடந்த புரட்சியில் 1952 பொலிவிய இராணுவம் ஆட்சியை விவசாயிகளும் சுரங்க தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து போராடி தூக்கி எறிந்தார்கள். நாடு கடத்தப்பட்டிருந்த விக்டர் பாஸ் எஸ்டான் சொரோ மீண்டும் நாடு திரும்பி பொலிவியாவினுடைய குடியரசு தலைவரானார். சமூக பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது. டின் தகரம் அந்த நாட்டிலே மிகப்பெரிய சுரங்கங்களிலே கிடைக்கிற ஒரு பொருள். அந்த தகர சுரங்கங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. கல்வி மேம்படுத்தப்பட்டது. ஆதி பொலிவிய பழங்குடிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டது. 1964 துணை குடியரசு தலைவராக இருந்த ரெனே பெரன்சியோஸ் இராணுவத்தை கையிலே வைத்துக்கொண்டு ஆட்சியை கவிழ்த்து கைப்பற்றினார். குடியரசுத் தலைவரை தூக்கியடித்து விட்டு இவர் ஆட்சியை கைப்பற்றுகிறார். 1967 விவசாயிகள் போராட்டத்தை பொலிவிய நாட்டினுடைய விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்காக சென்ற எர்னஸ்டோ செகுவேரா விவசாயிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு உயிரிழந்தார். ஆம், எந்த மக்களுக்காக பொலிவிய செகுவேரா போராட போனாரோ அந்த மக்களே அவரை காட்டி கொடுத்தார்கள். அதன் விளைவாக இந்த விவசாயிகள் போராட்டத்தை ஒடுக்க அமெரிக்கா பல வகைகளிலே உதவி செய்தது. அந்த போரிலே அவர் சிக்கி சிறைப்பட்டு கொல்லப்பட்டார். 1969 விமான விபத்தில் பாரியன் டோஸ் மரணம் அடைந்ததால் துணை குடியரசுத் தலைவர் சைலஸ் சாலினாஸ் மாற்றாக முன்னிறுத்தப்பட்டார். அவரையும் இராணுவம் ஒழித்து கட்டிவிட்டு கடுமையான சட்டங்களோடு இராணுவம் ஆள தலைப்பட்டது. 1969 1971 இராணுவ புரட்சி மூலம் கொலோனல் ஹியூகோ பான்சர் சுவாரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருகிறார். 1974 ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடந்ததை காரணம் காட்டி பான்சர் தேர்தலை நடத்தாமல் தள்ளி போட்டார். அரசியல் செயல்பாடுகளுக்கும் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கும் பான்சர் 1974 தடை விதித்தார். 1980 ஜெனரல் லூயிஸ் கார்சியா இராணுவ துறையோடு ஆட்சியை கைப்பற்றினார். அந்த நாட்டிலே அன்று நிலவிய ஊழல் காரணமாகவும் போதைப் பொருள் கடத்தல் வியாபாரம் காரணமாகவும் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட நாடுகளும்
எல்லா விதமான பொருளாதார உதவிகளையும் நிறுத்தி அந்த நாடு மீது தடையை விதித்தார். 1981 ஜெனரல் கார்சியா வலுக்கட்டாயமாக பதவி விலகுமாறு செய்யப்பட்டு ஜெனரல் செல்சோ டொரல்லியோ வில்லா அவருக்கு பதிலாக பதவியேற்றார். 1982 பொருளாதார நிலைமை மோசமடையவே டொரன்சியோ பதவி விலகினார். இராணுவம் சைலஸ் ஜுவாரோ என்ற இடதுசாரி தலைவரிடத்திலே ஆட்சியை ஒப்படைத்தது. 1983 சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் நிறுத்தி வைத்திருந்த பொருளாதார உதவிகளை அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் அளிக்க தடைப்பட்டன. மக்களாட்சியும் பொருளாதார வீழ்ச்சியும். 1985 இடதுசாரி தலைவரான சைலஸ் ஜுவாசோ நாட்டிலே பொது வேலைநிறுத்தம் நடைபெற்று ஆட்சி கவிழ்ப்பு சதிகள் நடந்ததால் பதவி விலகினார். தேர்தல்கள் நடந்தன, ஆனால் முழுமை அடையாமல் இருந்து கொண்டே இழுத்து கொண்டே நாட்கள் நகர்ந்தன. பாராளுமன்றம் பாஸ் எஸ்டன் சொரோவை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்தது. 1986 தகரம் டின் அதற்கான சந்தை உலக சந்தை வீழ்ச்சி அடைந்ததால் நம்முடைய ஆயிரக்கணக்கான சுரங்க தொழிலாளர்கள் பொலிவிய நாட்டிலே வேலை இழந்தார்கள். 1989 இடதுசாரிகளான ஜைமே பாஸ் ஜமோரா குடியரசுத் தலைவராகி முன்னாள் சர்வாதிகாரி ஹியூகோ பான்சரோடோ அதிகார பகிர்வு உடன்பாடு செய்து கொண்டார். 1990 பழங்குடி மக்களுக்கு ஆதி பொலிவியர்களுக்கு 400,000 ஏக்கர் மழை காடுகள் ரெயின் ஃபாரஸ்ட் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. 1993 கொன்சாலோ சான்ஷேஸ் டி லுசாடோ குடியரசுத் தலைவரானார். 1997 ஹியூகோ பென்சர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1998 பொலிவியாவை சீரழிக்கிற போதைப் பொருள் ஆதிக்கத்தை 2002 ஒழித்து கட்டுவேன் என்று ஐக்கிய நாடுகள் மன்றத்திலே பென்சர் அவர்கள் சபதம் பூண்டார்கள். 2000 சாப்ரே காட்டுப்பகுதியில் கோகோ பயிர்களை முற்றிலும் அழித்து விட்டதாக பென்சர் குடியரசுத் தலைவர் பென்சர் அறிவித்தார். 2001 ஜனவரி பெருமழை காரணமாக வெள்ளக்காடாக பாதி அளவு பொலிவிய நாடு இயற்கை பேரிடரை எதிர்கொண்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே பென்சர் இறந்து போகிறார். 2001 8 ஆகஸ்ட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹியூகோ பென்சருக்கு பதிலாக துணை குடியரசுத் தலைவர் ஜார்ஜ் குயிரோகோ குடியரசுத் தலைவரானார். மே மாதம் 2002 பென்சர் இறந்து விடுகிறார். 2001 டிசம்பர் கொக்கெயின் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுகிற கொக்கோ பயிரிடாமல் இருந்ததால் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டு ஒன்றுக்கு அரசு $900 இழப்பீடு தரும் என்று அவர் விடுத்த கோரிக்கைகளை விவசாயிகள் ஏற்கவில்லை. 2002 ஆகஸ்ட் தேசிய காங்கிரஸில் பெரும்பான்மை வாக்குகளோடு கொன்சாலோ சான்ஷஸ் டி லொசாடோ குடியரசுத் தலைவரானார். கொக்கோ பயிரிடுகிற விவசாயிகளுடைய பிரதிநிதியாக அன்றைக்கு இருந்த ஈவா மோரேல்ஸ் தான் தன்னுடைய வலுவை பாராளுமன்றத்திலே பெருக்கிக் கொண்டார். 2003 வருமான வரி அளவுக்கு அதிகமாக உயர்த்தப்பட்டதால் மக்கள் கிளந்து எழுந்து வன்முறையிலே ஈடுபட்டார். இதில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 30 விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள். குடியரசுத் தலைவர் சான்ஷேஸ் டி லொசாடோ அவர்கள் வரியை அந்த வரி விதிப்பு ஆணையை திரும்ப பெற்றார்கள். 2003 செப்டம்பர் அக்டோபர் இடையிலே பொலிவிய நாட்டிலே இருந்து இயற்கை எரிவாயுவை சிலி நாடு வழியாக ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டதை எதிர்த்து வெடித்த மக்கள் கிளர்ச்சியிலே 80 பேர் பொலிவிய நாட்டிலே கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தார்கள். இதனாலே பதவி விலகுமாறு அழுத்தம் அதிகரிக்கவே சான்ஷேஸ் ஜி லொசாடோ பதவி விலகினார். கார்லோஸ் மேசா என்ற புதிய குடியரசுத் தலைவர் அவருக்கு பதிலாக வந்தார். எரிவாயு போராட்டங்கள். 2004 ஏப்ரலில் அர்ஜென்டினா நாட்டோடு இயற்கை எரிவாயு ஏற்றுமதிக்கான ஒப்பந்தத்தில் குடியரசுத் தலைவர் மேசோ கையெழுத்திட்டார். அது பற்றி மக்கள் ஏற்றுமதி செய்வதா கூடாதா என்று பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருந்த நேரம் அது. அந்த மாதம் அந்த வருடம் ஜூலையிலே பொது வாக்கெடுப்பு நடத்த இருந்த சூழ்நிலையில் அதை முந்திக் கொண்டு குடியரசுத் தலைவர் மீசா அவர்கள் ஏற்றுமதிக்கான ஒப்பந்தம் போடப்படவே குடியரசுத் தலைவர் பதவி விலக வேண்டும் என்று வற்புறுத்தி மக்கள் போராட ஆரம்பித்தார்கள். 2004 ஜூலையில் இயற்கை எரிவாயு ஏற்றுமதிக்கான பொது வாக்கெடுப்பு நடத்தது. அரசே பெரும்பகுதி ஏற்றுமதியிலே ஈடுபட வேண்டும்,
தனியார் துறை அல்ல என்று மக்கள் நிபந்தனை விதித்தார்கள். அந்த நிபந்தனையோடு பொது வாக்கெடுப்பிலே மக்கள் அந்த நிபந்தனைக்கு ஆதரவாக அரசே இதை செய்ய வேண்டும் என்று வாக்களித்து தீர்ப்பளித்தார்கள். 2004 ஆகஸ்ட் பெருநாட்டு துறைமுகம் வழியாக பொலிவியாவுடைய இயற்கை எரிவாயுவை ஏற்றுமதி செய்கிற ஒப்பந்தம் போடப்பட்டது. 2005 ஜனவரியில் எரிபொருள் விலை எக்கச்சக்கமாக ஏறியது. இதனால் மக்கள் போராட்டங்கள் வெடித்தன. நாட்டினுடைய செல்வ செழிப்புள்ள பெருநகரங்களான சாந்தா குரூஸ், பா ஆல்டோ, லா பாஸ் ஆகிய இடங்களில் முற்றுகை போராட்டங்கள் வெடித்தன. சாந்தா குரூஸ் மாநிலத்துக்கு சுயாட்சி வேண்டும் என்று அந்த நகர மக்களும் வணிகர்களும் மக்களும் ஓங்கி குரல் கொடுக்க தலைப்பட்டார். 2005 மார்ச்சில் மக்கள் போராட்டங்கள் காரணமாக ஆட்சி நடத்த முடியவில்லை என்று குடியரசுத் தலைவர் மேசா பதவி விலகினார். பாராளுமன்றம் அதை ஏற்க மறுக்கவே பதவியில் நீடித்தார். 2005 மே மாதம் மக்கள் போராட்டங்களால் பொலிவிய தலைநகர் லாபாஸ் முடங்கியது. புதிய அரசமைப்பு சட்டம் இயற்றுவதாகவும் கனிம வளங்கள் நிறைந்த மாநிலங்களுக்கு மாநில சுயாட்சி வழங்குவேன் என்றும் குடியரசுத் தலைவர் அறிவித்து பார்த்தார். இதனிடையே சோசியலிஸ்டுகள் ஆட்சிக்கு வருகிறார்கள். மக்கள் கிளர்ச்சி வலுத்து தெருவெங்கும் போராட்ட களமாக ஆறதால் மேசா பதவி விலகினார். பொலிவிய உச்ச நீதிமன்ற நீதிபதி எடுவார்டோ ரோட்ரிக்ஸ் பொறுப்பு குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார். 2005 டிசம்பரில் சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் ஈவோ மோரேல்ஸ் தேர்தலிலே வென்று குடியரசுத் தலைவராகிறார். அவர்தான் பொலிவிய வரலாற்றில் அந்த நாட்டு பூர்வீக குடிகளான ஆதி பொலிவிய பழங்குடி மக்களிடமிருந்து முதன்முறையாக அந்த நாட்டுக்கு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஈவா மோரேல்ஸ். ஜான் ஈவோ மோரேல்ஸ் ஐமா, ஐமா என்பது அவருடைய இனக்குழுவருடைய பெயர். அவருடைய தாய்மொழி ஐமா மொழி. அந்த ஜான் ஈவோ மோரேல்ஸ் ஐமா 26 அக்டோபரில் 1959 பிறந்தவர். முதலில் பச்சமாமா, அந்த பொலிவிய மக்கள் கும்பிடுகிற ஒரு கடவுளினுடைய பெயர் பச்சமாமா. முதலில் அந்த பச்சமாமா என்ற அந்த கடவுளை வழிபட்ட ஈவா மோரேல்ஸ் பிறகு ரோமன் கத்தோலிக்க மதத்தை தழுவினார். பொலிவிய நாடு இடதுசாரி கட்சியான மூமெண்ட் ஃபார் சோசியலிசம் என்று ஈவா மோரேல்ஸ் அவர்களால் 1998 துவக்கப்பட்ட ஒரு கட்சியாலே இன்றைக்கு ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மூமெண்ட் ஃபார் சோசியலிசம், பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் தி சாவரனிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் என்பது அந்த மூமெண்ட் ஃபார் சோசியலிசம் கட்சியினுடைய நீண்ட நெடிய பெயராகும் இருக்கிறது. இந்த மூமெண்ட் ஃபார் சோசியலிசம் கட்சியினுடைய நோக்கங்களாக 20ஆம் நூற்றாண்டுக்கான சோசியலிசம், ஜனநாயக சோசியலிசம், ஏகாதிபத்திய எதிர்ப்பு, அமெரிக்க பழங்குடிகளை உள்ளடக்கிய பொருளாதார மேம்பாடு ஆகிய கொள்கைகளை முன்வைத்து இயங்குகிறது அந்த கட்சி. அந்த கட்சியினுடைய ஆட்சி இன்றைக்கு பொலிவியாவிலே நடைபெற்று வருகிறது. இந்த கட்சி பழங்குடி மக்களை பொலிவிய பூர்வீக குடிகளை பற்றி பேசுவதால் ஸ்பெயின் நாட்டவர் காலனி ஆதிக்கம் ஏற்படுவதற்கு முன்பு அங்கு வாழ்ந்த பழங்குடி மக்கள் யார், அவருடைய பண்பாடு என்ன, அவர்களை ஆண்ட அரசுகள் என்ன என்பதை பற்றி நாம் இனி விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த படத்திலே நீங்கள் பொலிவிய நாட்டினுடைய இன்றைய அதிபர் ஈவோ மோரேல்ஸ் அவர்கள் வணக்கம் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். வணக்கம் என்பது இயற்கையாக தமிழர்கள் மட்டுமே அந்த கை தூக்கி வணங்குகிற அந்த வணக்க முறையை கையாள்பவர்கள் உலகத்திலே. வேண்டுமானால் இந்தியர்கள் நமஸ்காரம் சொல்லிக்கொள்ளலாம், நமஸ்தே சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இந்த வணக்கம் மரபு காலங்காலமாக பூர்வீக குடிகளுடைய உள்ளத்திலே ஊறி இருந்த காரணத்தினாலே கண்டங்கள் ஒன்றாக இருந்து பிரிந்த கண்டமான அந்த கண்டத்திலே இருக்கிற அந்த மக்களிடத்திலே அந்த பழக்கம் ஊறி இருந்த காரணத்தினாலே தமிழர்களைப் போல வணக்கம் சொல்கிறார் ஈவா மோரேல்ஸ் என்பதை இந்த படத்திலே இருந்து பார்க்கிற போது அந்த பூர்வீக குடிகள் யார் என்று உங்களுக்கு சிந்தித்து பார்க்க தோன்றவில்லையா? ஸ்பெயின் நாட்டவர் கைப்பற்றுவதற்கு முன்னாக தென் அமெரிக்காவில் ஏதோ ஐரோப்பாவிலிருந்து வந்த பிரிட்டிஷ்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் வருவதற்கு முன்னால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்பது ஆறுமே இல்லாத ஒரு நிலப்பகுதி, காலியாக இருந்தது, மக்களே இல்லாத ஒரு இடம். அதை இவர்கள் கைப்பற்றினார்கள், நாகரிகமாக்கினார்கள், செல்வ செழிப்புடைய நாடாக ஆக்கினார்கள் என்று உலக வரலாற்று ஆசிரியர்கள் புழுகிக் கொண்டிருக்கிறார்களே. வரலாறு தெரியாமல் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமே. ஆனால் ஸ்பெயின் நாட்டவர் கைப்பற்றுவதற்கு முன்னால் அங்கே ஆண்ட எத்தனையோ பல நூற்றாண்டுகள் பல ஆண்டு இருக்கிறார்கள், பல வரலாறுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சி பற்றாது. ஆனால் அங்கே ஒரு அரசு இருந்தது, இன்கா பேரரசு. அது 1438 1533 இடையிலே ஆண்ட இந்த இன்கா பேரரசு கொலம்பஸ் அமெரிக்காவிலே காலடி வைக்கும் முன்பு
அங்கே இருந்த அரசாகும். இன்று பெருநாட்டிலே உள்ள குஸ்கோ நகரை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட இன்கா பேரரசில் கியூசுவா மொழி ஆட்சி மொழியாகும். ஐமாரா மொழி, இந்த ஐமாரா மொழியை பேசுபவர் தான் ஈவோ மோரெல்ஸ். அதனாலேதான் அவர் பெயருக்கு பின்னால் நாமெல்லாம் இங்கே சாதி பட்டங்களை வைத்திருப்பதைப் போல அவர் பெயருக்கு கடைசியாக ஐமா என்று வைத்திருக்கிறார். தன்னுடைய தாய்மொழி பெயரை பெயருக்கு முன்னால் வைத்திருக்கிற தாய்மொழி பற்று கொண்ட ஒரு மனிதன் தான் இன்றைக்கு பொலிவிய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறார். ஐமாரா மொழி பேசுவர். இன்னொரு மொழி பூ குய் கக்குயினா, இன்னொரு மொழி ஜாக்கி மொழி குடும்பம், முச்சிக் மொழி குடும்பம், இப்படி பல மொழிகள் அங்கு வாழ்ந்த மக்கள் பேசி வந்தார்கள். இந்த மொழிகள் பற்றி மேலோட்டமாக கூட தமிழ் மொழி மொழியில் நம்முடைய தமிழ் மொழி அறிஞர்களுக்கு தெரியாது. இந்த பழங்குடிகளை பற்றி ஆராயவிட்டால், பழங்குடிகள் மொழிகளை பற்றி நாம் ஆராயவிட்டால், ஒன்றாக இருந்த கண்டங்கள் தீவுகளாக பிரிந்த நாடுகள் அவற்றுடைய மக்களை மொழிகளை ஒப்புநோக்கி நாம் ஒப்பிலக்கணம் தீட்டாவிட்டால் மீண்டும் ஒரு கால்டுவல் பிறந்து வந்துதானா ஒப்பிலக்கணம் தேண்ட வேண்டும்? கால்டுவல் போல அயல் நாட்டவர் வந்து சொல்லித்தானா தமிழர்களுக்கு இது தெரிய வேண்டும்? தமிழ்நாட்டில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, எத்தனையோ ஆய்வறிஞர்கள் இருக்கிறார்கள், மொழியியலில் ஈடுபட்டவர்கள் இருக்கிறார். ஏன் தமிழ் மொழிக்கு இந்த பழங்குடி மக்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே இருக்கிற மக்களுடைய பழங்குடி மக்களுக்கும் உள்ள ஒப்புமைகளை பற்றி இவர்கள் ஆராய்வதற்கு ஒருவருக்கும் மனம் வருவதில்லை? அந்த நாடுகளிலேயே பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக இருக்கிறவர்கள் நம்முடைய பண்ருட்டியை சார்ந்தவர்கள் கூட பிரேசில் நாட்டிலே பேராசிரியர்களாக இருக்கிறார். அதற்கு மேலாக நான் சொல்ல விரும்பவில்லை. இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இன்கா பேரரசை 1438-1471 இடையே பச்சா குட்டி என்ற பேரரசர், மலையாளத்திலே தான் இந்த குட்டி என்ற சொல் வரும், முகமது குட்டி மம்டி, அங்கே பச்சா குட்டி என்ற ஒரு பேரரசன் அந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். 1471-1493 இடையிலே துபாக் இன்கா புடான்குய் என்ற அரசர் ஆண்டார். 1493-1525 இடையே ஹூ ஐனா கபாக் என்ற ஒரு அரசர் ஆண்டார். 1525-1532 இடையே ஹூ ஆஸ்கர் என்ற பேரரசர் அந்த இன்கா பேரரசை ஆண்டார். 1532-1533 இடையில் அடாலு அப்பா என்ற அரசர் ஆண்டார். இந்த பேரரசின் தென் அமெரிக்காவில் மேற்கு பகுதிகளான அந்தேயா மலைப்பகுதிகளை, பெருநாட்டை, நவீன ஈக்வேடார் நாட்டினுடைய பெரும் பகுதிகளை, மேற்கு கிழக்கு நடுவன் பொலிவிய நாட்டை, வடமேற்கு அர்ஜென்டினாவை, வடக்கு மற்றும் நடுவன் சிலி நாட்டை, தெற்கு கொலம்பியாவினுடைய சிறு பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. இந்த இன்கா பேரரசுடைய லட்சணை தமிழர்களுடைய வழிபாடு. நாம் வழிபடுகிற ஓம் என்ற மந்திர சொல் போல அந்த நாட்டினுடைய இன்கா பேரரசனுடைய இலட்சணை இருப்பதை நீங்கள் படத்திலே பார்க்கிறீர்கள். நாக வழிபாடு அங்கும் இருந்தது என்பதற்கு அவருடைய இலட்சணையிலே உள்ள அந்த பாம்புகள், நீங்கள் பார்க்கிற படங்களிலே இருக்கிற பாம்புகள் சான்றாகும். அவர்கள் வீர கோச்சா அல்லது பச்சை காமக் என்ற கடவுளை அவர்கள் எல்லா உயிர்களையும் படைத்ததாக அவர்கள் கருதினார்கள். அப்பு இல்லப்பு என்று மழை கடவுளுடைய பெயராக இருந்தது. ஆயா கச்சி என்பது கோபக்கார கடவுளாகும். அவரது சீற்றம் காரணமாக நிலநடுக்கங்கள் நேருவதாக நம்பினார்கள். இல்லப்பா என்று இடிக்கும் மின்னலுக்கும் கடவுள் பெயரிட்டார்கள். யக்கு மாமா என்பது தண்ணீர் கடவுளுடைய பெயராகும். இன்டி என்ற சூரிய கடவுளின் படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவருடைய சூரிய கடவுளின் பெயர் இன்டி. குஸ்கோ நகரம் சூரியனின் நகரமாக கருதப்பட்டது. அந்நகரத்தினுடைய காவல் தெய்வமாகவும் கடவுள் வழிபடப்பட்டது. குயிச்சி என்பது வானவில் கடவுளாகும். மாமா கிட்டியா என்பது நிலவு கடவுளாகும். இன்டி என்ற சூட்டி சூரிய கடவுளுக்கு இந்த மாமா குச்சியா வந்து அவ் மனைவியாகும். மாமா ஒக்சியோ என்ற கடவுள் மக்கள் நாகரிகமடைய நல்லடிவு புகட்டிய கடவுளாகும். பெண்களுக்கு துணி நெய்ய கற்றுக் கொடுத்த கடவுள் இவர். வீடு கட்ட சொல்லி கற்றுக் கொடுத்த கடவுள் இவர். மான்கோக் கபாக் வீர திருமகன், கடவுளால் இன்கா மக்களை ஆள அனுப்பப்பட்ட முதல் அரசன். குவேச்சா மாமா கடல்களின் கடவுளாவார்கள். கச்சா மாமா மரங்களின் தாய், இரண்டு தலை பாம்பின் வடிவில் உருவகிக்கப்பட்ட மரங்களுடைய தாய் தெய்வம். யாகு மாமா தாயாம் தண்ணீர் பாம்பு உருவிலே பூமிக்கு வந்து நதியாக உருமாறிய கடவுள். மரத்தை வழிபடுவதும், நாகப்பாம்பை வழிபடுவதும், சூரிய கடவுளை வழிபடுவதும் இந்திய மக்களின் தமிழர்களின் மத வழிபாட்டோடு ஒப்பிடுகையில்
தென் அமெரிக்க மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் உள்ள ஒப்புமைகளை இந்திய மக்களுக்கும் தென் அமெரிக்க மக்களுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கும் இல்ல அந்த ஒளியை வணங்குகிற ஓம் போன்ற குறியீட்டை இலச்சனை வணங்குகிற இந்த தன்மைகளையும் அந்த மக்களுக்கு உள்ள தொடர்புகளை பற்றி ஆராய வேண்டும். அத்தகைய ஆராய்ச்சியிலே தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியின் வாயிலாக உலகத் தமிழர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற செய்தியாகும். நன்றி, வணக்கம்.